ஒரு நாள் ராஜா அக்பரும் ராணியும் யமுனை நதிக்கரையில் நடந்து சென்றார்கள். கரையருகில் உட்கார்ந்து ராணி தண்ணீரில் கையை விட்டு விளையாடிக் கொண்டிருந்தார். அரசே, இந்த நீர் மிகவும் குளிர்ச்சியாக உள்ளது. ஒரு சில நொடிகள் கூட யாராலும் இதில் இருக்க முடியாது என்று தோன்றுகிறது. பிறகு அரசவையில் அரசர் அக்பர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். நதியில் கழுத்தளவு நீரில் ஒருவர் இரவு முழுவதும் இருந்தால் அவருக்கு நான் 1000 பொற்காசுகளை வழங்குகிறேன். ஆனால் அவரை கதகதப்பாக வைக்க எதுவும் தரப்பட மாட்டாது. அந்த அறிவிப்பை கேட்ட ஒரு வயதானவர் அரண்மனைக்கு வந்தார். அவருக்கு வயதாகிவிட்டதால் வேலை எதுவும் கிடைக்கவில்லை. அவருடைய கடைசி காலத்தை கழிக்க இதுதான் நல்ல வழி என்று அவர் கருதினார். அவர் அந்த சவாலை ஏற்றுக்கொள்ள அரண்மனைக்கு வந்தார். இவரை நதிநீரில் நிற்க வைத்து கவனியுங்கள். அந்த முதியவர் நதியில் இருந்த குளிர்ந்த நீருக்குள் இறங்கி நிற்க ஆரம்பித்தார். இந்த குளிர் ரொம்ப உறைய வைக்குது. நான் என்னோட மனசை ரொம்ப திடமா வச்சுக்கணும். இரவு நேரம் மிக குளிராக இருந்ததால் தண்ணீரின் மிக குளிர்ச்சியாக இருந்தது. நேரமும் மெல்ல கடந்து கொண்டே இருந்தது. அந்த வயதானவர் அரசரிடமிருந்து தனக்கு கிடைக்கப் போகும் பணத்தையே எண்ணிக்கொண்டிருந்தார். கடைசியாக சூரியனும் உதித்தது. முதியவரை அரசவைக்கு காவலர்கள் கொண்டு சென்றனர். அற்புதம் பெரியவரே, இதோ உங்கள் பரிசு. இவர் எப்படி இரவை கழித்தார் என்று கூறுங்கள் காவலர்களே. அரசே, இவர் இரவு முழுவதும் அரண்மனையில் இருந்த விளக்கையே பார்த்துக் கொண்டிருந்தார். அங்கே தன்னை புத்திசாலி என காட்டிக்கொள்ள நினைத்த ஒரு சபையாள், இதோ பார், நீ ஏமாற்றி விட்டாய். நீ அரண்மனை விளக்கை வைத்து நீ உன்னை கதகதப்பாக வைத்துக் கொண்டாய். அரசே, இவனுக்கு பரிசை தராதீர்கள். அதுபோலவே அரசர் அக்பரும் அவருக்கு பரிசு தர மறுத்து அனுப்பிவிட்டார். அடுத்த நாள் பீர்பல் அரசவைக்கு வரவே இல்லை. உடனே அரசர் அக்பரும் சபையோர்களும் அவரை பார்க்க அவர் வீட்டிற்கே சென்றனர். இன்று அரசவைக்கு நீ ஏன் வரவில்லை பீர்பல்? அரசே, நான் கிச்சடி செய்து கொண்டிருந்தேன். அதை செய்வதற்கு ஒரு நாள் ஆகுமா என்ன? அரசே, அதுதான் விந்தையாக உள்ளது. அது வேகாமல் அப்படியே இருக்கிறது. அப்படியா கூறுகிறாய்? அவர்கள் சமையலறைக்கு சென்று பார்த்தபோது பானை நெருப்புக்கு 7 தூரத்தில் மேலே கட்டி தொங்கவிடப்பட்டிருந்தது. நீ என்ன முட்டாளா பீர்பல்? இந்த அளவு உயரத்தில் பானையை வைத்து நெருப்பை மூட்டினால் பானை எப்படி சூடாகும்? அதற்கு பீர்பல் ஒன்றும் தெரியாதவர் போல், பேரரசே, 1000 தள்ளி இருக்கும் அரண்மனை விளக்கிலிருந்து ஒரு வயோதிகருக்கு கதகதப்பு கிடைக்கிறது என்றால் 7 உள்ள அந்த பானைக்கு இந்த சூடு கிடைக்காதா என்ன? அந்த வயோதிகருக்கு அநியாயம் இழைத்து விட்டதை அக்பர் உணர்ந்தார். உடனே அந்த வயோதிகரை அரசவைக்கு வர சொன்னார். வாக்களித்தது போலவே அவருக்கு அந்த பரிசையும் அளித்தார்.